லண்டன் இமிகிரேஷன் சம்பந்தமான அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் பத்ரிநாத் பால வெங்கடேஷன், யூனிவர்சல் ஃபார்ச்சூன் லிமிடெட். ஃபார் கான்டாக்ட் 0772330455. இமெயில் info@ufvisas.com. சாவ்லா விஜய் அவுட், ஐபிஎல் ஏலத்துக்கு நாங்க தயாருங்கோ. ரெய்னா ஜாதவ் இணைவார்களா? ஐபிஎல் 2021 தொடருக்கான ஏலம் அடுத்த மாதம் 11 தேதி நடைபெற உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதையொட்டி 8 அணிகளும் தக்க வைக்கப்பட உள்ள வீரர்களின் இறுதிப்பட்டியலை இறுதி செய்ய கடந்த மாதம் 20 தேதி வரையில் கெடு விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சிஎஸ்கே அணி பியூஷ் சாவ்லா மற்றும் விஜய் முரளியை விடுவிக்க உள்ளதாகவும், அணியில் சுரேஷ் ரெய்னா மற்றும் கேதர் ஜாதவ் இருப்பு குறித்து தோனி இறுதி முடிவு மேற்கொள்ள உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஐபிஎல் 2020 தொடர் யுஏஇயில் கடந்த செப்டம்பர் மாதம் துவங்கி நவம்பர் 10 தேதி வரையில் நடைபெற்று முடிந்துள்ளது. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளை பார்க்க முடியாமல் இருந்த கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஐபிஎல் 2020 சிறப்பான தருணங்களை தந்தது. இந்த தொடரை மும்பை இந்தியன்ஸ் அணி 5வது முறையாக வெற்றி கொண்டது. இந்த நிலையில் பிளே ஆஃப் சுற்றுக்கு கூட தகுதி பெற முடியாமல் கடந்த தொடரில் திணறியது சிஎஸ்கே அணி. 7வது இடத்தில் இருந்த அந்த அணி ஐபிஎல் தொடரில் இருந்து வெளியேறியது. அணியின் தோல்விக்கு பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டாலும் பழைய வீரர்களை கொண்டே ஒப்பேற்றி வந்ததும் ஒரு காரணமாக கூறப்பட்டது. இதையடுத்து இந்த சீசனில் புதிய முகங்களை களமிறக்க சிஎஸ்கே திட்டமிட்டுள்ளது. கடந்த தொடரில் சொதப்பிய பியூஷ் சாவ்லா, முரளி விஜய் ஆகியோரை விடுவிக்க அந்த அணி தற்போது திட்டமிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. வரும் மாதம் 11 தேதி ஐபிஎல் ஏலம் 2021 சிறிய அளவில் நடத்தப்பட உள்ளதாக பிசிசிஐ தெரிவித்துள்ளது. முன்னதாக தங்களது அணியில் தக்க வைக்கப்பட உள்ள வீரர்களை இறுதி செய்ய கடந்த மாதம் 20 தேதி வரையில் கெடு விதிக்கப்பட்டிருந்தது. வரும் மாதம் நடைபெற உள்ள ஏலத்தில் பங்கேற்க சிஎஸ்கே கைகளில் 15 லட்சம் ரூபாய் மட்டுமே உள்ளது. இந்த நிலையில் பியூஷ் சாவ்லாவை விடுவித்தால் அவருக்கான 6.75 கோடி ரூபாய் விடுவிக்கப்படும் என்பதால் இந்த முடிவை சிஎஸ்கே எடுக்க உள்ளது. இந்த நிலையில் கடந்த தொடரின் துவக்கத்திலேயே சிஎஸ்கேவிலிருந்து வெளியேறிய சுரேஷ் ரெய்னா மற்றும் போட்டிகளில் சொதப்பிய கேதர் ஜாதவ் ஆகியோரை அணியில் தொடர்ந்து தக்க வைப்பது குறித்த முடிவுகளை அணி கேப்டன் MS தோனி எடுப்பார் என்று அணி சார்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த முறை புதிய முகங்களுக்கு அதிகமான வாய்ப்புகளை வழங்கவும் அணி நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.